Hello cuties, assalamu alaikum. Welcome back to our channel Nisha Beauty Shine. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம வந்து கடுக்காய் ஜெல் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த ஜெல் பாத்தீங்கன்னா உங்களோட அண்டர் ஐ நல்லாவே கியூர் பண்ணும், உங்களோட ஆக்னியோட மார்க்ஸ் ஸ்கார்ஸ் இதெல்லாமே சூப்பரா ரெடி பண்ற, இது உங்களோட பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லாவே கியூர் பண்ற ஒரு கடுக்காய் ஜெல் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி எப்படி நம்ம அலோவேரா ப்ரிப்பேர் பண்ணோமோ அதே சேம் இது தான் நம்ம இன்னைக்கு கடுக்காயோட வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிருங்க, அதுல ஆன்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், அதை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடுக்காய் வாட்டர் தான் மெஷர் பண்ண போறோம். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் நம்மளோட முசி டிப்ஸ் தமிழ்ல இருக்கு, கண்டிப்பா அதை செக் அவுட் பண்ணி பா. அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இதை வந்து பார்த்தாதான் வந்து அந்த வாட்டர் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதுல வந்து நம்ம அந்த கடுக்காய் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம அதை பார்த்துட்டு வந்து இதை நீங்க ரெடி பண்ணுங்க. இப்போ நான் வந்து 100 கிராம் கடுக்காய் ஜெல் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து 100 கிராம் பார்த்திங்கன்னா வந்து கடுக்காயோட வாட்டர் தான் எடுத்திருக்கேன். நான் இது வந்து எப்படி ரெடி பண்ணேன்னு நான் அதில் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் வந்து 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன், சாரி 100 ml கடுக்காய் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 50 ml கடுக்காய் வாட்டர், 50 வந்து டிஸ்டில் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்றைக்கி 100 ml வந்து நான் கடுக்காய் வாட்டர் தான் எடுத்துக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதை நம்ம வந்து ஜெல் ஃபார்முக்கு கொண்டு வரக்கு நம்ம இன்றைக்கி வந்து கார்பூமர் ஆட் பண்ண போகிறோம். கார்பூமர் பார்த்திங்கன்னா வந்து 1 கிராம் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணோம். இதை ஜஸ்ட் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் ஒரு 4 to 6 hours வரைக்கும் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து நல்லாவே கரையும். அதுக்காக நம்ம இதை வந்து அப்படியே ஒரு 4 to 6 hours விட்டுருங்க. 4 to 6 hours நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அது பார்த்திங்கன்னா கார்பூமர் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த வாட்டரோட டிசால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஜெல் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்படியே வந்து 4 to 6 hours விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 4 to 6 hours ஆயிடுச்சு, கார்பூமர்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே டிசால்வ் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நார்மலாக வந்து ஒரு வாட்டர் மாதிரியே ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் திக்கன் ஆயிருக்கும், நம்ம நார்மல் வாட்டரோட கொஞ்சமாக திக்கன் ஆயிருக்கும். இப்போ வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு 3 ml கிட்ட வந்து கிளிசரின் ஆட் பண்ணுறேன், வெஜிடபிள் கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிசரின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வெஜிடபிள் கிளிசரின், வெஜிடபிள் கிளிசரின் சொல்லி வாங்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண அந்த கார்பூமர் கூட நம்ம எல்லா கெமிக்கல் ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன், ரோஸ் எசென்ஷியல் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் கிட்டே எந்த எசென்ஷியல் ஆயில் அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இது கண்டிப்பாக ஆட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட விருப்பம் தான். இது எக்ஸ்ட்ரா நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறத நம்ம எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 1 ml கிட்ட நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரிசர்வேட்டிவ் வந்து கெமிக்கல் அப்படின்னு நினைக்க வேணா, இது வந்து ஹெர்பலான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான், ஹெர்பலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து திக்கனிங் ஏஜென்ட், அது வந்து ட்ராப் ட்ராப்பாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து கம்மி கம்மியாக தான் ஆட் பண்ணும், அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. ட்ராப் ட்ராப்பாக வந்து ஒரு 5 to 10 drops அளவுக்கு ஆட் பண்ணலாம். அது வந்து ஒவ்வொரு ட்ராப்பாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணவே நமக்கு அந்த ஜெல் ஃபார்முக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா திக்க ஆயிட்டுருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நான் ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஜெல் ஃபார்முக்கு வந்துடும். இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்கவே தெரியும் எப்படி ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி இருந்தது, இப்போ எப்படி திக் ஆகுதுன்னு. ஏன்னா மெயினாக நம்ம இந்த திக்கனிங் ஏஜென்ட் போட்டால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி நல்லா திக்காகும். இன்னொரு மெத்தட் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நமக்கு நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
அந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 ட்ராப் அளவுக்கு ஆகும். நீங்கள் ட்ராப் ட்ராப்பாக ஆட் பண்ணும்போது தான் ரொம்ப ஆட் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி இதாயிரும். ஸோ நம்ம அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. கடுக்காய் ஜெல் வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து மார்க்கெட்டில் வாங்குற கடுக்காய் ஜெல் மாதிரி இதில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன கண்டெய்னருக்கு மாற்றிக்கிறேன். இந்த கடுக்காயை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட அண்டர் ஐ கீழே யூஸ் பண்ணலாம், உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். இதனால உங்கள் ஃபேஸில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் காஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 1 weekலேயே நல்ல டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது, இல்லை ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு க்ரீமியாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த மெத்தட் இல்லாமல் வேறு மெத்தட் ஒன்று சொல்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு க்ளீன் பவுலில் நான் வந்து 2 tablespoons அளவுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் தான் எடுத்துக்கிறேன். இந்த ஜெல்லும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணால் தான். அதோடய வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை போய் செக் அவுட் பண்ணுங்கள். அதோடய லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். இல்லைனா உங்ககிட்ட இருக்கிற ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 tablespoons அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நான் ஒரு 10 ml கிட்ட வந்து நம்ம கடுக்காய் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். இந்த கடுக்காய் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் வந்து ஆல்ரெடி முசி டிப்ஸில் போட்டிருக்கேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சியோடு நமக்கு வந்துடும். இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, இன்னமும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஒரு ஜெல் தான். இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் அளவிரா கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ண நமக்கு ஒரு ஜெல் ஃபார்ம் வந்துடும், கடுக்காய் ஜெல். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் கூட நீங்கள் அதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு. நான் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லாக வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் நிஷா.